guys, வணக்கம். என்னடா புது இடமா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணும் கண்டிப்பா. சோ நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஜீவாது? 100 நாளுக்கு மேல ஆகுது. 100 நாள் கரெக்டாக 100 நாள் நான் எண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்னையோட கரெக்டாக வந்து கல்யாணம் ஆகி 100வது நாள். இது வரைக்கும் எங்கேயும் வெளில கூப்பிட்டு போயிருக்கேன் அவ்வளோவா இல்லை. ஈரோட்டை தாண்டி நாங்கள் எங்கேயும் வெளில போனதில்லை, விட்டதில்லை. அம்மா வந்து பாலத்தை தாண்டி போகக்கூடாது, அது என்னது மாலவாசம். 3 மாதம் வந்துட்டு வெளியே போனால் மாலவாசு வரும், தாலி மஞ்சள் வாசலாம் வரும், அதனால வெளியே போகக்கூடாது, காத்து கருப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 3 மாதம் முடிஞ்சு அம்மாக்காக அவங்க ஃபாலோ பண்றதுக்காக ரெஸ்பெக்ட் கொடுத்து 3 மாசம் கழிச்சு எங்கேயுமே வெளியில. அம்மா வந்து ஈரோட்டுக்கு போனாலே ஒரு 6-7 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதனாலேயே அவ்வளோக்கு வெளியில போகலை. ஸோ எப்படா அந்த 3 மாசம் முடியும் அப்படின்னு காத்திருந்து இப்போ வந்துட்டு வந்து எங்க வந்திருக்கோன்னு சொல்லிச்சுவி. ஹிமாச்சல் பிரதேசத்துல எங்க? மணாலி வந்திருக்கோம். ஸோ நிறைய பேர்த்தோடைய ட்ரீம் லேண்டாக கூட கண்டிப்பாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து நாங்கள் நேற்றே வந்துட்டோம். அந்த ஜேர்னி டயரில் வந்து நாங்கள் எதையுமே வந்து கவர் பண்ணலை. இன்னையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ஒரு மணாலி நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எப்படி வரலாம், எவ்வளோ பட்ஜெட் ஆகும், என்னென்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு அந்த மாதிரி எல்லாமே வந்து டீட்டெயிலாக கவர் பண்ணுறேன். சூப்பர் சூப்பர் பிளேஸ். லாங்குவேஜ் தெரியாமல் எப்படி மேனேஜ் பண்ண முடியும்னு கற்றுக்கலாம். ஆமாம், அதெல்லாம் பயமே இல்லை, ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். நான் அதான் அது நாம் டேரெக்டாக வரதை விட இந்த மாதிரி ட்ராவல்ஸ் புக் பண்ணி வருது. நாங்கள் ட்ராவல்ஸ் புக் பண்ணி தான் வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் நான் டீட்டெயிலாக 1 by 1 சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து எங்களுடைய ரூமு. இந்த ரூம் டூர் வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து தீபன் ஜிவி விளாக்ஸில் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் இது வந்து இந்த ஃபேன் ஜூடியோல வாங்குனேன். இது வந்து இங்க லோக்கல் ஷாப்ல நேத்தா வந்து நேத்தா வந்தோம். நேத்து ஒரு ஷாப்பிங் போட்டுட்டோம். ஒண்ணுமே பண்ணல, இந்த அவுட்ஃபிட் போட்டு ஒரே ஒரு பேண்ட் மட்டும் போட்டுருக்கேன், அவ்வளவுதான். ரெடி ஆயிடுச்சு. சோ ஷூ வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே ஜூடியோல வாங்குனோம். இது வந்து யூனிசெக்ஸ் தான், ஜூடியோல வாங்குனோம். சோ இதுக்கு நல்லா மேட்ச் ஆயிருக்கு. சரி ஜிவி, நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ எங்கடா இந்த வீடியோவில் அம்மாவை காண நீங்கள் நினைக்காதீங்க. ஆக்சுவலாக வந்து அம்மா தான் நமக்கு வழி அமுச்சு விட்டாங்க. அந்த ஃபுட்டேஜும் ஒன்று கொஞ்சம் இருக்குது, நான் அதை ஆட் பண்ணுறேன். நிறையா வச்சுருந்தேன், ஸ்டோரேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு லேப்டாப்புக்கு மாற்றும் போது நிறைய ஃபுட்டேஜ் மிஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே வாங்க, நம்ம போயிட்டு ஜர்னி. நம்மளுடைய கேப் டிரைவர் வந்துட்டு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம இந்த பேக்கேஜ் வந்துட்டு யார்ட்ட புக் பண்ணோம்னா புகாரி டிராவல்ஸ்ல தான் புக் பண்ணோம். அவங்க வந்துட்டு டெல்லி நம்ம வந்து இறங்கினதுக்கு அப்புறமா டெல்லியில இருந்து இங்க மணாலி வர வரைக்கும் இங்க இந்த 3 நாள் ஸ்டே பண்றது, 3 night 4 days ஸ்டே பண்ணிட்டு இங்க இருந்து அங்க போய் டெல்லியில இறக்கிட்டு வரைக்கும் அவங்க செலவு ஃபுல்லாமே A to Z எல்லாமே அவங்க தங்குறதுக்கு சுத்தி காமிக்கிறது எல்லாமே அவங்களே பாத்துக்குவாங்க. சோ இந்த பேக்கேஜ் எவ்வளவு வருது? இது நாம இப்போ வந்து அவுட் ஆஃப் இது என்ன சீசன் இல்லாத டைம்ல போட்டதுனால வந்துட்டு 20,000 நமக்கு வாங்கியிருக்காங்க. இதே சீசன் டைம் போட்டோம்னா கொஞ்சம் வேரி ஆகும், 25 அந்த மாதிரி வேரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அது டிபெண்ட்ஸ் அப்பான் டைமை பொறுத்து மாறும். இப்போ நமக்கு வந்து 20க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபேமிலியோட ட்ரிப் போகணும், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட, லவர்ஸோட, அப்புறம் கல்யாணம் பண்ண ஒய்ஃபோட இந்த மாதிரிலாம் ட்ரிப்பு போகணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன், மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்களுக்கு வந்து பெரிய ஹெல்ப்பாக புகாரியில் என்ன இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு ட்ராவல் ஏஜென்ட்ஸ், அந்த ஏஜென்ட்டே வந்துட்டு எங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் லாங்குவேஜ் தெரியலையோ இங்கிலீஷில் நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம். ஸோ இங்கிலீஷ் தெரியாத ஹிந்தி தெரிஞ்சவங்க மட்டும் இருப்பாங்க, அவங்ககிட்ட எல்லாம் வந்துட்டு கால் பண்ணி கொடுத்தோம். அவங்க தான் இப்படி இந்த மாதிரி அவங்ககிட்ட பேசி வழியெல்லாம் சொன்னாங்க. ஸோ அவங்க ஹெல்ப் மூலமாக நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஸோ திருப்பி போகிறது பார்க்குறது எல்லாமே வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து ஹோட்டல் புக் பண்ணிட்டாங்கன்னா ஹோட்டலில் நமக்கு ஒரு டாக்ஸி டிரைவர் இருப்பாங்க. 3 நாளைக்கு அந்த டிரைவர் தான் நமக்கு சுற்றி காமிப்பாங்க. எனக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து சைட் சீயிங் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போய் பார்க்கலாம். சைட் சீயிங் கிளம்பிட்டோம். அதுக்காக வந்துட்டு கிளவுஸ் எல்லாமே நேற்று இங்கே வாங்கிட்டோம். ஸோ கிளவுஸு அப்புறம் குல்லா, ஸ்வெட்டர் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். ஸோ நமக்கு போட்டிருக்க அவுட்ஃபிட்டே போதும்னு நினைக்கிறோம். ஆமாம், சரி போய் பார்க்கலாம். வாங்க போகலாம், தொடங்கலாம்னு பேசாம. நமக்கு வந்து ஒரு 3 star ஹோட்டலில் தான் வந்துட்டு ரூம் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து நம்ம ரூம் சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்கோம், அதுவுமே அவங்க சரின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம புதுசாக வேறு ரூமுக்கு போனதுக்கப்புறம் ரூம் டூர் போடலாம். ஓகே வாஜ்வி? ஓகே. நம்ம வந்து பால்கனி வியூ தான் கேட்டிருந்தோம். அப்போ நம்ம அவசரமாக வந்ததுனால பால்கனி வியூ இல்லாதனால எமர்ஜென்சியாக ரூமை கொடுத்துட்டாங்க. ஆனால் சீசன் இல்லாத டைமில் இவ்வளோ கூட்டம், எல்லா ரூமே ஃபுல்லாகிடுச்சாம்மா. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு வியூ பாயிண்ட்டில் வந்து ரூம் கொடுக்க முடியல. இன்றைக்கி வந்து காலியானதுக்கப்புறமா நமக்கு மாற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைட் சீன் ஃபுல்லாகவே வந்து வேடிக்கை பார்க்கலாம் வியூ பாயிண்ட்லேருந்து. ஸோ மார்னிங் எந்திரிச்சு வந்தோடனே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருந்துச்சு. எனக்கு என்ன கொஞ்சம் பிடிச்சது, என்ன கொஞ்சமா காட்டமாக இருக்குறீங்க. ஓகே, ஸோ மார்னிங் வந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நாம் எந்திரிச்சு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் காலியாகிடுச்சு. காலியாகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இந்த நூடுல்ஸு, அப்புறமா ப்ரெட் இருக்குது, காஃபி இருக்குது. ஸோ மற்றது ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள நம்ம இதை பசி கொஞ்சம் இறக்கிறதுக்காக இதெல்லாம் சாப்பிட்டுலாம். ஆமாம், சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி ஜீவி இருக்கு? நல்லா இருக்கா? நார்மலா வீட்ல பண்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஸோ இப்போ வந்து ஆலு ஸ்டஃப்டு சப்பாத்தி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே மேக்ஸிமம் வந்துட்டு கோதுமை தான் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ பிக்கிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பண்ணை பட்டர் மசாலா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ பிக்கிள் வச்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம். மேக்ஸிமம் எல்லாம் பிக்கிள் தான் சாப்பிட்றாங்க. நீ சாப்பிட்டு சொல்லு. இது ஒரு விதமாக நல்லா தான் இருக்குது. காரமாக சூப்பராக இருக்குது. பிக்கிள் வச்சா நல்லா இருக்காது. ஆலு இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். காரமாக செமையாக இருக்குது. நம்மளையே பார்க்குறாங்களே. தயாராகிடுச்சு. வெளியே வந்துட்டு எங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ்னா சன்லைட் வந்துருக்கு. சன்லைட் இப்போ நம்ம ரூமுக்கு நம்ம ஹோட்டலுக்கு வெளியிலேயே வந்து ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்கு. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே ஸ்பெண்டிங் ஆயிரும். என்னன்னா மேலே கிரைஸ்ல உருகி தான் இங்கே ஆறா ஓடுது. இது வந்து பீஸ் ரிவர்னு சொல்லுவாங்க, பீஸ் வேலின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காமிக்கிறாங்க பாருங்க. ஸ்பெண்டிங் ஆயிடுவீங்க. நாங்கள் பார்த்தோன்னே என்னோட இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களும் பாருங்க. அப்படியே மணிரத்னம் படத்தில் புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது அப்படிங்கிற மாதிரி அப்படியே எனக்கு இங்கே பார்க்க அப்படியே புல்லரிக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. சீசன் டைமில் வந்தோம்னா இங்கே ஃபுல்லாகவே ஸ்னோவாக இருக்கும். ஆமாம், அதெல்லாம் ஃபுல்லாக ஸ்னோவாக மாறிடும். பார்க்குறதுக்கு இன்னும் பிரம்மாண்டமாக பிரம்மி அந்த மாதிரி பிரம்மாண்டம் தான் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அங்கே ஒரு பனிமலை, இங்கே ஒரு பனிமலை, அப்புறம் இங்கே ஒரு பனிமலை. நம்மளை சுற்றியுமே வந்து பனிமலை தான் இருக்குது. இப்போ நம்ம போகக்கூடிய பிளேஸுமே வந்துட்டு ஒரு ஸ்னோ இருக்கிற இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. போகலாமா? என்னோட வாழ்க்கையோட லட்சியமே என்னென்னா அதை உருண்டை பிடிச்சி தூக்கி போடணும். வா, நீ போடுறியா? நான் போடுறேன். பார்ப்போமா? ஸோ நம்மளுடைய கேப் டிரைவர் வந்துட்டு 9 மணிக்கே வந்து நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எங்கேஜி போகிறோம்? இன்னைக்கு வந்து ஒரு ஆற்றுக்கு போகிறோம். ஆமாம், ஐஸா இருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. வந்துட்டு மணாலி ஃபிளாக் எல்லா இடத்துலையுமே இருக்கு. நாமளும் ஒன்று போகும்போது வாங்கிட்டு போறேன் ஜீவி. கண்டிப்பாக. ஆமாம், எனக்கு ரொம்ப நாள் ஆசை. மணாலி போயிட்டு வரவங்க எல்லாருமே வந்து இந்த ஃபிளாக் வாங்கிட்டு வந்து வண்டியில் கட்டிக்குவாங்க. இது வந்து சம் ப்ரேயர் ஆஃப் காட் அப்படின்ட்டு அதை ஏதோ சொல்கிறாங்க. அதனால நாமளும் வாங்கி டேலண்ட் வேணும். உங்களுக்கே இந்த இடம் பார்த்தா தெரியும், செங்குத்தாக இருக்கும். காமிக்கிற பாருங்களேன். அங்கே பாரு ஜிவி, அப்படியே ஒரு ட்ரீமில் இருக்கிற மாதிரி இருக்குது பிளேசஸ் எல்லாம். அதுவும் இல்லாமல் ஊட்டியில் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்துட்டு எல்லாருமே இந்த ரெட் கலர் ஸ்வெட்டர் போட்டு தான் ஸ்கூல் போகிறாங்க சின்ன குழந்தைங்களா. எல்லாம் வெள்ளை வெள்ளையே க்யூட்டாக இருக்காங்க எல்லாரும். வேர் கோயிங் குல்லு மணாலி. ஓகே ஓகே, அதான் ரிவருக்கு போகிறோம் வாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம ஹோட்டலுக்கு வெளியிலேயே இருக்கிற வந்து ஸ்கூலு. பசங்க எல்லாருமே வந்துட்டு ஸ்வெட்டர் போட்டு டெய்லியும் போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பேராகிளைடிங், அப்புறம் ஆற்றுல போகிற டிராஃப்டிங்கு, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம போகக்கூடிய இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம். சீப்பாக இருந்தால் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு போவோம். அஜிவி டெம்பிள். ஓ, டெம்பிள் ஆல்சோ. ஓகே ஓகே. நேற்று வந்துட்டு இந்த இந்த லோக்கல் பஸ்ஸில் தான் நாங்கள் போனோம். எப்படி ஜீவி இருந்தது லோக்கல் பஸ் ஜேர்னி? நல்லா இருந்துச்சு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சுற்றியுமே லாங்குவேஜ் தெரியாது. ஆமாம், ஏற இடமும் தெரியாது, இறங்குற இடமும் தெரில. வரும்போது ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடியே மாற்றி இறங்கிட்டோம். அப்புறம் லிஃப்ட்டு கேட்டு வந்தோம். ஸோ அதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் ஆக்சுவலாக நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். தீபன் ஜிபி விளாக்ஸில் வரும், நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் பாருங்கள். அப்படியே எட்ஜ் ஆஃப் த இதில் போகிற ரோட்டில் போயிட்டுருக்கோம். அதுக்கு பக்கத்தாலேயே ஆறுனா இது ஐயோ அது பேருனா பனி உருகி ஊற்றி ஓடுது பாருங்கள். எப்படி தண்ணி எவ்வளோ ஓடுது பாருங்கள். பயங்கரமாக ஓடுது. இது என்ன ரிவர் ஜி? என்னது அப்படின்னா எக்ஸ்பிளைன் பிளேஸ். அப்படியா? ஆனால் தண்ணி பயங்கரமாக ஓடுது. ஸோ இங்கே தான் இந்த ரிவருக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஜேர்னிக்கு அப்புறம் வந்துட்டு அந்த ரிவர் டிராஃப்டிங்க்கு வந்து நம்மளை இறக்கி விட்ருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க 4500. நம்மளோட ஏஜென்சியில் வந்துட்டு 2000 ரூபாயிலேருந்து பார்கெயின் பண்ணுங்கள் ப்ரோ. அவர் ஃபுல்லாக சொல்லிட்டாங்க 2000, 2500க்கு மேலே நீங்கள் கொடுக்காதீங்க, மேக்ஸிமம் 3000 ரூபாய்க்கு மேலே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு பார்ப்போம் வாங்க. தனியாக நமக்காகவே ஒரு போட்டு வந்துட்டு தராங்களாமா. எவ்வளோ சொன்னாங்க? 5000 சொன்னாங்க. 5000 ரூபா சொன்னாங்க. ஆனால் 5000 ரூபா கொடுத்தலாம் நம்ம போகக்கூடிய அளவுக்கு நமக்கு பட்ஜெட்டு கிடையாது. ஸோ குரூப் போட்டு, அதுவும் இல்லாமல் தனியாக போனால் நமக்கு பயமாகவும் இருக்கும். ஸோ குரூப்பாக போனால் தான் ஃபன்னாக இருக்கும். ஸோ அதனால் குரூப் ஃபோட்டோ எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு நம்மளும் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வருவோம். குரூப் வித் கேமரா. ஆமாம், நிறைய கடை இருக்குது. ஆனால் எங்கே யாரையுமே காணுமே. எதுக்கும் இது போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே இப்போ வந்து டிராஃப்டிங் போகிறதுக்கு வந்து எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. அது போயிட்டு வந்துடலாம். போகலாமா? இது பிடிச்சிக்குமா? அது எதுக்கு இந்த லைன்? இந்த லைனு பேராஷூட் போகிறதுக்காக இருக்கும் மேபி, இல்லைன்னா அதான் பேராஷூட் போகிறதுக்காக தான் இருக்கும். டிராஃப்டிங்க்கு இப்போ போய் நம்ம எவ்வளோன்னு கேட்போம். ஸோ அங்கே பாருங்கள், ஆல்ரெடி வந்து 2 பேர் வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே அந்த இதில் அப்படியே குதிச்சு 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 போகுது. ரேட்டு தான் எல்லோரும் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. 3000 கேட்டு பார்க்கலாம். 3000னா ஓகே தான் சொல்லிடுவாங்க. நம்ம குரூப்பாக இருந்ததுன்னா, இந்த மாதிரி பெரிய குரூப் போட்டாக இருந்ததுன்னா நம்ம நிறைய பேர் போகும்போது காசு கம்மியாக வாங்கலாம், கம்மியாக கேட்பாங்க. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, போய் கேட்போம். ஒரு 2-3 கடை ஏறி இறங்கணும்னா கம்மி பண்ணி வாங்கிடுறோம். ஸோ காய்ஸ் ஃபைனலாக வந்துட்டு மணாலியில் வந்து ஒரு 5 தமிழால் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து சேரில் தான் உட்காந்துருந்தாங்க. போய் தப்பு தப்பாக ஹிந்தியில் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் தமிழா நீங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றாகிட்டோம். வந்து ஒன்றா போயிட்டு ரேட்டு பேசி போட்டில் போக போகிறோம். இப்போ எந்த ஊர் நீங்கள்? ஓ, எல்லாருமே சென்னையா? சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர். நாங்கள் ஈரோடு. ஆமாம், வந்திருக்கீங்களா ஈரோடு? ஓகே ஓகே ப்ரோ. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக இது பண்ணோம். எப்படி ப்ரோ ராஃப்டிங்கோடைய ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ஃபுல்லாக ஸ்கேம் தான். கொஞ்சம் ஏமாந்தா மண்டையில் மிளகா அரைச்சி தான் அமைச்சுடுவானுங்க. வந்தீங்கன்னா வந்துட்டு 1000 ரூபாய்க்கு மேலே யாருக்கும் தராதிங்க. ஆமாம், ஹிந்தி தெரியாமல் வந்தால் வந்து ஃபுல்லாக கறந்துடுவாங்க. எங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணு வந்து 500 ரூபாய்க்கு பார்கெயின் பண்ணி 1000 ரூபாய்க்கு போச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து 1800 ரூபாய்க்கு கம்மி பண்ணவே மாட்டேங்கிறானுங்க. ஸோ லாங்குவேஜ் தான் இங்கே முக்கியமே. சரி, நாம் போயிட்டு, அதுவும் இல்லாமல் கார் எங்கே நிற்குதோ அவங்ககிட்ட தான் வந்து நம்ம டீலிங் பேசணுமாமா. வேறு எங்கே போனாலும் அவனுக்கு பேசக்கூட மாட்டேங்கிறானுங்க. புக் ஆயிடுச்சு புக் ஆயிடுச்சுன்னு சொல்லி துரத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்துட்டு கார் எங்கே நிற்குதோ அங்கேயே பார்கெயின் பண்ணி நீங்கள் போகிறது தான் பெட்ரு. 1000 ருபீஸ் தான் வந்து மேக்ஸிமம் லோக்கல் பர்சன் போகிறாங்க. நாம் அதுக்கு மேலே போனால், ஆமாம் ஆமாம், நாங்கள் எல்லா கடையிலும் போய் கேட்டோம், யாரும் பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. சரி, நாங்கள் ஃபைனலாக வந்து கார் அங்கே தான் நின்றுச்சு. அங்கேயே போய் நாங்கள் புக் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இவங்க 4 பேர் நான் தனியாக இது பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே பையா, ஓகே பாய் பாய். ஃபைனலாக வந்துட்டு 3500 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பார்கெயின் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சும்மா கிடையாது, செம்மையாக ஏமாற்றுவாங்க. நம்மளுடைய டிரைவர் வந்துட்டு எங்கே கார் நிறுத்துகிறாங்களோ அங்கே தான் நம்ம வந்து புக் பண்ண முடியும். ஸோ எல்லாம் உஷாராக இருக்கணும். இப்போ நம்ம வந்து புகாரி ட்ராவலுக்கு கால் பண்ணி அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர் மூலமா இப்போ புக் பண்ணியிருக்கோம். எப்போ நாம் ஆனால் விவரம் தெரியாமல் வந்தோம்னா என்ன பண்ணுவாங்க ஜி? மிளகா அரைப்பாங்க. இங்கே உக்காருக்குன்னு அப்படின்னு சொல்லி ஒரு 4 கிலோ மிளகா எடுத்து மண்டையில் அரைச்சி அமுச்சு விட்ருவாங்க. ஸோ வந்தோம்னா ஏதாச்சும் தெரிஞ்ச ட்ராவலர்ஸாக பார்த்து புக் பண்ணி வரது தான் பெஸ்ட்டு. அப்படியே மேலேயே போடுறது தான் அடிக்குது. இப்போ வந்து நமக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, வித் ட்ரெஸ்ஸு, கேமரா, லாங் ரைடு 9 கிலோமீட்டர்ஸு. ஓகே தானே? அது அவங்ககிட்ட தான் கேட்கணும், அது எனக்கும் தெரியல. ஃபைனலாக வந்துட்டு 3500 ரூபாய்க்கு தான் வந்துட்டு நாம் வந்து புக் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய கவுண்டர் நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா 411. நாம் எல்லா கவுண்டர்லேயும் போயெல்லாம் விசாரிக்க முடியாது. நம்மளுடைய டிரைவர் எங்கே நிறுத்துகிறாங்களோ அங்கே தான் போய் நிறுத்த முடியும். அது வந்து யூனியனுடைய ரூல்ஸ். ஆமாம். ஸோ நாம் போயிட்டு அந்த டிராஃப்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வருவோம். காஸ்டியூம் வந்து தயாராகிடுச்சு. எப்படி இருக்குது ட்ரெஸ்ஸு? நல்லாயிருக்கு. ஸோ இது போட்டோம்னா தண்ணியில் முழுங்க மாட்டோம். ஃபுல்லாக வந்து தர்மாக்கோல் போட்டிருக்காங்க. தர்மாக்கோல் இது இருக்கிறதுனால நம்ம வந்து சேஃபாக ஜேர்னி பண்ணலாம். என்ன எனக்கு போட்டு விட்டா உனக்கு போடலை பாரு. ஜீவிதாவுக்கு போட்டு விட்டான், ஆனால் எனக்கு போட்டே இல்லை. ஆணுக்கு ஒரு நாயம், பெண்ணுக்கு ஒரு நாயம், என்ன பண்ணுறது? சரி வாங்க அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப டைட்டாக இருக்குது தானே உனக்கு? அப்படியே டைட்டாக இருக்குது. நல்லா ஒரு மாதிரி ஒரு கிரிப்பாக இருக்குது. கிரிப்பாக இது புல்லட் ப்ரூஃப் மாதிரி இருக்குது. டிராஃப்டிங்கு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். 3500 சொன்னது வந்துட்டு நாங்கள் ரொம்ப அதிகம்னு நினச்சோம். ஆனால் அங்கே வந்து நாங்கள் வீடியோவில் அது காமிக்க முடியல. என்னன்னா அந்த போட்டு திருப்பி வண்டியில் ஏற்றிட்டு வராங்க, ஒரு டெம்போ மாதிரி. டெம்போவில் ஏற்றிட்டு ரெண்டு பேர் அது தூக்குறவங்க, இன்னும் 2 பேர் 4 பேர் எல்லாம் சேர்ந்து தூக்கிட்டு வந்து திருப்பியும் 9 கிலோமீட்டர் ரிவர்ஸில் போய் நம்மளை இறக்கி விடுறாங்க. ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கணும்ல அந்த காசு. அதனால் அது கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தோம்னா இங்கே லோக்கல் டெம்பிள் ஒன்று இருக்குது, அங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன விசிட் நம்ம முன்னாடியே கேட்டுருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்திருக்கலாம். கோயிலுக்குன்னா கொஞ்சம் நேரம் நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கலாம். சரி இப்போ வந்தாச்சு, நான் அவ்வளோ தூரம் போக முடியாது. இந்த ட்ரெஸ்லேயே போயிட்டு சாமி கும்பிட்டு இங்கேயே வந்து அன்னதானமும் இருக்காமா. ஸோ இந்த ஊர் அன்னதானம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், நார்மலாக ஒரு பில்டிங் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்து இதுதான் டெம்பிள் மாதிரி அவங்களே கட்டியிருக்காங்க. கிளாஸ்ல வச்சிருக்காங்க. நான் வந்து ஏதோ லார்ட் சிவா டெம்பிள் ஏதோ கடை மாதிரி இருக்கு ஜிவி. ஆமா, விஷ்ணு டெம்பிள். ஆமா, நம்ம ஊர்ல வந்து ஏதோ காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. ஆனா இது டெம்பிள் அப்படின்றாங்க. ஆனா நல்லா இருக்கு. சாமி கோயில வந்து தனியா சுத்தி எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். இது வந்து மெயின் ரோட்ல ஏதோ மால் மாதிரி இருக்கு, மினி மால். கோயிலில் வர்க்கெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போல. செருப்பு வைக்கிறதுக்கு பார்க்கிங்க்கு இங்கே இருக்கு. சில்லுன்னு இருக்கு உள்ள வந்தோடனே. எல்லாத்தின தீலையுமே இந்த ஓம் சிம்பிள் இருக்கு. ஸோ உள்ளே வந்தோடனே வந்து சாப்பாடு போடுறாங்க. இப்போ பாருங்க, நமக்கு முன்னாடியே வந்து உள்ள எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாமளும் போயிட்டு சாப்பிடுவோம். ஏன்னா காலையில் சாப்பிட்டது தான் பசிக்குது. இன்னைக்கு வந்து கோயிலே நமக்கு சாப்பாடு வாசனையே செமையாக இருக்கா ஜிவி. ஆனால் வாசனை எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு ஸ்மெல்லு. நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறதே வந்து ஒரு குஷன் மாதிரி இருக்கு. நான் வெறும் பாயின்னு தான் நினச்சேன், ஆனால் இது வந்து ஒரு குஷன். நமக்கு முன்னாடியே வந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்மளும் உட்காந்து சாப்பிடுவோம். பசிக்குது பயங்கரமாக. பசிக்குதா ஜிவி? என்ன எழுதியிருக்கு இதில்? என்ன எழுதியிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு ஒன்று என்னன்னே புரியல. ஸோ பருப்பு குழம்புனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் ஃபஸ்ட் டைம் எப்படா சாப்பாடு போடுவீங்க அப்படின்னு வெயிட் பண்ணுற அளவுக்கு பசிக்குது. அந்த டிராஃப்டிங் போயிட்டு இருந்ததுனால ரொம்ப ஒர்க் அவுட்டுங்கிறதுனால பசி எடுத்துக்கிச்சு. கத்தி கத்தியே எல்லா எனர்ஜியும் போயிடுச்சு. எக்ஸைட்மெண்ட்டு சின்ன ஸ்பூன் ஆட்டிருக்கு. சாப்பிட்டு அப்படியே சொல்லுச்சு. எப்படி இருக்கு? நம்ம வீட்டில் செய்வோம்ல அந்த மாதிரி பச்சை பேர். அரிசி மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கு. அந்த வழி டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. உண்மையாலுமே வந்து சாப்பாடு செம்மையா இருந்துச்சு. நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்க, ஊத்தனை குழம்பு எல்லாத்தையும் வலிச்சுனக்கியே தீத்தாச்சு. சாப்பிட்றாங்க. அதோட சாப்ஸோடு வந்திருக்காங்க. நம்ம வந்துட்டு ஸ்பூன்லேயும் சாப்பிடல, சாப்ஸோடையும் வரல. பக்திகரமாக பக்தி மயமாக பசியோடு வந்தோம். ஊர் நிறைஞ்சிருச்சு. போய் சாமி கும்பிட்டு மனசையும் நிறைச்சிக்கலாம். நாம் சாப்பிட்டதை எல்லாருமே அவங்கவுங்க தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நாம் சாப்பிட்டதையும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே நம்ம லைட்டாக வாஷ் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து 3 லேயரும் வாஷ் பண்ணிக்கிறாங்க. நம்ம கடமைக்கு நம்ம ஒரு நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ So in the Mari temple வந்து இப்பதான் first time பார்க்கறேன் ராஜவி. ஆமா ஏதோ அந்த குளிர் பிரதேசத்துல வந்துட்டு இந்த மாதிரி கண்ணாடி உள்ள காத்து இது வர மாதிரி ஸ்னோ வர நல்லா இருக்குது. நம்மளால முடிஞ்ச டொனேஷன் நம்ம போட்டு நம்ம போய் சாமி கும்பிடுவோம். கோயில் நல்லா இருக்கு ராஜவி. சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க. விவேகானந்தரா. Okay, okay. Pure? Ramakrishna Paramahamsa Nandrava Pure. Okay. Our? Our wife. Okay. Pure is Varvan Marandichu Mata nu solanga. So, inga vandu Kali. Inga vandu Shivan thoonguradhu. Hey, ama. Shivan padutha na kada first time paakren. Kali paru evlo ukrama irukanga. Ama. Sami ellarum nalla irukku. Enakku vera nalla theriyudhu. Ellarum nalla irukku moon time endu vanduren. எல்லாமே வந்து இந்த வுட் கர்விங்ஸ் தான் ஃபுல்லுமே இருக்குது. இங்கே பாருங்கள் மேலே எல்லாமே இருக்குது. மேலே எல்லாம் அப்படியே மேலே போய்கிட்டே இருக்குது. அது பாட்டுக்கு இதோட கூட இப்போ நம்ம இருக்கிறது வந்து 3rd floor. இப்போ போகிறது வந்து நம்ம 4th floor. ஸோ எல்லா சாமியுமே இங்கே வந்துட்டு நம்ம ஊரில் கருப்பு கலரில் இருப்பாங்க, இல்லை வெள்ளை கலரில் இருக்காங்க. இன்னொன்று வந்து எல்லாமே உள்ளன் ட்ரெஸ் தான். நம்ம ஊரில் வந்து சில்க் சேரீ அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இங்கே வந்து எல்லாமே உள்ளன் தான். உங்களுக்கு எங்கள் தொழிலே வந்துட்டு ஹேண்ட்லூம் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் தான். கைத்தறியும் கை வினை பொருட்கள் மட்டும் தான் செய்வாங்க. அதனால இது போட்டிருக்காங்க. ஆனால் உள்ள ஃபுல்லாக வுட் ஒர்க்கு. சாமிக்கு பாரு ஹேண்ட்லூம் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இந்த மணாலி ஃபேமஸ் ஷால் போட்டிருக்காங்க. இது கூட வந்துட்டு அங்கே பாரு விஷ்ணு தூங்குற மாதிரி போட்டிருக்காங்க. குழந்தை மாதிரி குழந்தை இது. இவங்களுக்கு மேலே வந்துட்டு உள்ளன் தான் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள வரும்போதே ஒரு மணி சவுண்டோட வரும். இங்கே பாருங்க கோயிலுக்கு வெளியிலேயே வந்துட்டு பெரிய மலை. நம்ம வந்து அதை அங்கே போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் போனோம். டிராஃப்டிங்கு எப்படி ஜீவி இருக்கு பிளேஸ்? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரே பாசிட்டிவ் வைப் இருக்கு. நல்லா இருக்கு, செமையா இருக்கு. ச்சே இங்க இருந்தவங்க எல்லாருமே இந்த தொப்பி போட்டுருந்தாங்க. என்ன ஏதுன்னு தெரியல. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இருக்கு, நல்லா இருக்கு. போட்டோ எடுக்கணும். திட்ட போறாங்க பயமா. ஓ ரெண்டு பேரும் நெத்தியில் ஓமோ போட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோ சாமிலாம் விட்டாச்சு, கிளம்பலாம். ஜெய் ஸ்ரீ காளி. எப்படி இருந்துச்சு ஜிவி? ஸோ கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ஹேண்ட்லூம் ஷாப்புக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்கே போயிட்டு பார்ப்போமா ஜிவி? ம் ரெடி. ரேட்லாம் பயங்கரமாக தான் இருக்கும். என்ன ரேட்டுன்னு போய் பார்ப்போம். கூட்டம் யாருமே இல்லையே. வாட் இஸ் திஸ் மேம்? salt? Okay, okay. இங்க பாருங்க salt வந்து கல்லு மாதிரி இருக்கு. Few moments later. So guys, இந்த வீடியோல வந்து நீங்க முழுசா அந்த டிராஃப்டிங், டெம்பிள் போனது, அப்புறம் ஷாப்பிங் இந்த மாதிரி எல்லாமே பார்த்திருப்பீங்க. உனக்கு எப்படி இருந்துச்சு இந்த இந்த டிராஃப்டிங்? தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எனக்கு வந்து இந்த மாதிரி அட்வென்ச்சர்லாம் வேணாம், வெளியே வந்து வேற ஊர்ல வந்து வேற பயந்துட்டு இருந்தேன். ஆனா கடைசியில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அளவுக்கு ஆளாலாம் ஒண்ணு கிடையாது. இருந்தாலும் நம்ம மிதக்கதான் செய்வோம். மேல வந்து லைஃப் ஜாக்கெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நானுமே வந்து வாட்டர்ல ஜம்ப் பண்ணேன், ஜீவியுமே வாட்டர்ல ஜம்ப் பண்ணா. அந்த அந்த ஃபுட்டேஜ் ஃபுல்லா டிராஃப்டிங்கே ஃபுல்லுமே அதை மட்டுமே காமிச்சா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காதுன்னு சொல்லி நான் முக்கியமான சீன்ஸ் எல்லாம் மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ட்ரைலர் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். ஸோ மெயின் பிக்சர்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்ல கண்டினியூஸா வரும். ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோம். அம்மா ஸ்டைல்ல அம்மா இல்லைங்கிற அம்மா ஸ்டைல நான் சொல்றேன், சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஆமா, ஸோ இன்னும் ஒரு 2-3 நாள்ல வந்து நான் வீட்டுக்கு போயிருவேன். அம்மாவை மிஸ் பண்றவங்கலாம் வந்துட்டு இன்னும் ஒரு வாரம் இன்னும் 2 வீடியோலயே உண்மையாலுமே லைஃப்ல 1 டைம் ஆச்சும் இந்த மாதிரிலாம் நம்ம சுத்தி பார்க்கணும். ஏன் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஏன் எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா காசு ஏற்றி வச்சு வருஷத்துல ஃபாரினர்லாம் எப்படின்னா வச்சுக்கோங்களேன், வருஷம் ஃபுல்லா சம்பாதிப்பாங்க. வருஷம் எண்டில் இங்கே நிறைய ஃபாரினர், எக்கச்சக்க ஃபாரினர் இங்க இருக்காங்க. அது மாதிரி நாமளும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு நம்ம லைஃப்ல கண்டிப்பா இந்த இடம்லாம் வந்து எப்பவும் ஒருக்கா வச்சா பார்க்கணும் அப்பேற்பட்ட இடம். சோ கண்டிப்பா வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சோ உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். கைடன்ஸ் இல்லாம நீங்க வந்து எதுவும் பண்ண முடியாது. நம்ம லாங்குவேஜ் தெரியாம கைடன்ஸ் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. சோ கைடன்ஸ்க்காக வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது புகாரி டிராவல்ஸ் தான். சோ உங்களுக்கு வேணும்னா அவங்க கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறோம். சோ நீங்களும் வந்துட்டு உங்களோட ஹனிமூன் ட்ரிப்பு உங்க ஃபேமிலி ட்ரிப்பு ரொம்ப நாள் கனவு அதெல்லாம் வந்துட்டு இது மூலம் நிறைவேற்றிக்கலாம். சோ ஓகே, நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ இன்னும் நமக்கு 3 நாள் மணாலியில் இருக்கு. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு அம்மா கே பக்கத்துலேயே வரும், தீபன் ஜிவி விளாக்ஸ்லேயும் வரும். ஸோ ரெண்டுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பாய், see you.